வேண்டியா மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ இந்த நம்பர் லைன்ல எப்படி இன்டெஜர்ஸ் வந்து நம்ம அந்த பிளஸ் மைனஸ் பண்றது, இன்டெஜர்ஸ் அந்த நம்ம நம்பர் லைன் எப்படி யூஸ் பண்றது, முதல்ல நம்பர் லைன் எப்படி வரையிறது, எப்படி எழுதுறது அப்படின்ற முறையை எப்படி பண்றதுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நம்பர் லைன் வரையும் போது என்ன பண்றீங்க, பெரும்பாலும் மாணவர்கள் செய்யற தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் லைன்ல பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் லைன் வரையும் போது வரையறீங்க வச்சுக்கோங்க, வரையுங்கன்னா சென்டர்ல ஜீரோ போடுறீங்க. நீங்க இந்த பக்கம் ஒன்னு முதல்ல எழுதுறீங்க, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது, என்னது நேச்சுரல் நம்பர் சொல்றோம் இல்லையா, இது இந்த பக்கம் எழுதுறீங்க. அப்படி எழுதுறது தவறு. முதல்ல என்ன பண்ணும், நீங்க என்ன பண்றீங்க, இப்படி எழுதும் போது என்ன பண்றீங்கன்னா, இந்த பக்கம் இந்த நெகட்டிவ் இன்டெஜர்ஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் போடாம விட்டுறீங்க. இந்த ஒன்னு, இந்த மைனஸ், ரெண்டு மைனஸ், மூணு மைனஸ், நாலு மைனஸ், அஞ்சு மைனஸ், ஆறு, இப்படி நீங்க இந்த மைனஸ் குறி வந்து போடாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. அதனால முதல்ல இதை எழுதுங்க, மைனஸ் குறி உள்ள எண்களை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இது நார்மல் நம்ம எழுதுவோம் இல்லையா. அதனால நீங்க முதல்ல மைனஸ் குறி உள்ளதான் எழுதணும். இப்போ யூசிங் நம்பர் லைன் இப்ப என்ன பண்ணோம், உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இப்போ முதல்ல இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூசிங் நம்பர் லைன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இந்த பிராக்கெட்டை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இந்த ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து இது நமக்கு வந்து அந்த வாய்ப்பாடு இருக்கு இல்லையா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஓகேவா, அப்படி வருது இல்லையா. இப்படி பண்ணும்போது என்னன்னா, நீங்க முதல் எண்ணுக்கு தான் முதல்ல போகணும். நீங்க தவறு தவறா பண்றீங்க. இந்த இந்த எப்பவுமே நம்பர் லைன் யூஸ் பண்ண சொல்லும் போது முதல் நம்பர் எதுவோ அதுக்கு போகணும். இந்த மாதிரி கொடுத்துட்டா மட்டும், ஆனா ஃப்ரம் அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டாவது நம்பர் வந்து போகணும். இப்ப தான் முதல் எதுக்கு போகணும், முதல் நம்பர் முதல் எண் இங்க எது குறியிலான அர்த்தம், இங்க பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஆக முதல்ல என்ன பண்ணணும், நீங்க இங்க முதல்ல பிளஸ் ஃபைவ்க்கு போகணும். இப்படி போகும்போது நீங்க என்ன பண்றீங்க, குறி போட மாட்டேங்கிறீங்க, யோரோ மார்க் முதல்ல சைன் பண்ணணும், யோரோ மார்க் முதல்ல போடணும். நீங்க முடிச்சாச்சா, இப்போ இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகணும், இது இது ரெண்டு சேரும்போது என்ன ஆகும், இப்போ மைனஸ் மைனஸ் செவன் இப்படி மாறிடும். இந்த இந்த இடத்துல குறி இங்கே தான் பெருக்கல், இந்த பிராக்கெட் தான் பெருக்கல் மாதிரி நீங்க மைன் பண்ணணும். இப்போ மைனஸ் செவன் திரும்ப என்ன பண்ணும், இப்போ இப்போ நீங்க மைனஸ் செவன்னா மைனஸ் செவனுக்கு நேரம் மைனஸ் செவனுக்கு வந்துடுறது இல்லை, மைனஸ் செவனா மைனஸ் செவனுக்கு வந்துடுறது இல்லை, மைனஸ் செவன் தான், ஃபைவ்ல இருந்து மைனஸ் செவன், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இந்த மைனஸ் டூக்கு வந்து ஆன்சர் ஆகும். ஆக இங்கிருந்து பண்ணோம், அடுத்து இப்படி வரணும். இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குறி வந்து நீங்க குறியிட்டு காட்டணும், இந்த குறிய குறியிட்டு காட்டணும். இப்போ வகுப்பாசிரியர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு புத்தகங்களை கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், ஆனா வகுப்பாசிரியர் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்தே வந்து ஏழு பண்ணுவாங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி கொடுப்பாங்க. இது கூட ஒரு மெத்தட் தான், கீழே கொடுப்பாங்க மேக்ஸிமம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புத்தகங்கள்ல கீழே வந்து கொடுக்கப்பட மாட்டாது, மேலே தான் வந்து ரெண்டு லைன் போயிருக்கும், ஒன்னு ஏற மார்க் இப்படி இருக்கும், ஒன்னு இன்னொரு ஏற மார்க் இப்படி இருக்கும். இது வந்து ரெண்டு வெவ்வேறு குறியிருக்கக்கூடிய நம்ம எண்களை வந்து நம்பர் லைனை பயன்படுத்தி எப்படி கூட்டுறது கழிக்கிறதுன்றத நம்ம இப்ப பார்த்தோம். நீங்க இப்படியும் போடலாம், ஆனா இது ஒவ்வொருக்கும் ஏற மார்க் கொடுத்துருக்கணும், அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப பெரிய வேலையா இருக்கனால நீங்க பெரும்பாலும் மேலேயே பயன்படுத்தலாம். ஆனால் கவுண்ட் பண்ணி விடணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. சில பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் செவன் நேரம் மைனஸ் செவனுக்கு வந்துடுறீங்க, அது அப்படி கிடையாது. மைனஸ் செவனா ஃபைவ்ல இருந்து மைனஸ் செவன் ஒன்னு ஒன்னா கவுண்ட் பண்ணிட்டு வரணும், நீங்க ரிவர்ஸ்ல வரணும். மைனஸ் இன்டிஜர் பொறுத்த வரைக்கும் மைனஸ்னா லெஃப்ட் சைடு போகணும், ப்ளஸ்னா ரைட் சைடு நீங்க மூவ் ஆகணும், சரிங்களா. அப்படியே பாஸ் பண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த யோரோ மார்க் கம்ப்ளீட் பண்ணணும், ரெண்டு பக்கமும் யோரோ மார்க் இருக்கணும். ஒன்று ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படினா அப்படி அப்படி முறையாக செஞ்சால் தான் உங்களுக்கு
எப்பவுமே லைஃப் லாங் வந்து இந்த இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு மறக்காம இருக்கும். சென்டர் ஜீரோ போடுறீங்க, போட்டு முடிச்ச உடனே என்ன பண்றீங்க, மைனஸ் வேல்யூ இல்லாம நிறைய பேர் எழுதுறீங்க. மைனஸ் வேல்யூ போறது ஒண்ணு ரெண்டு அப்படியே எழுதிட்டு போறது லெஃப்ட் சைட்ல, அந்த மாதிரி எழுதக்கூடாது. முதல்ல ஒரு ஒண்ணு போட்டீங்களா அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுருணும், அப்புறம் ரெண்டு போட்டீங்களா மைனஸ் போட்டுருணும், மூணு போட்டீங்களா மைனஸ் போட்டுருணும். இந்த மாதிரி மைனஸ் குறிய முதல்ல நீங்க முடிச்சிடணும், அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நினைவுல இருக்கும். அப்ப நீங்க அவசரத்துல மைனஸ் போட முட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது. அதனால இந்த நம்பர்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் சம்னா என்ன, எஸ்யூஎம் சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டுன்னா என்ன 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 வரணும் உங்களுக்கு நிறைய இந்த இந்த கொஸ்டின் என்ன, ரைட் அபவுட் வேல்யூ ஃபாலோயிங் நம்பர்ஸ் சம் ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சம்ன்ற வார்த்தை வந்து புரியல. சம்ன்ற வார்த்தை புரியாததுனாலதான் நீங்க நிறைய தவறு பண்றீங்க, உங்களுக்கு மதிப்பெண் எடுக்க முடியறதில்ல. அப்படின்னா இப்போ இந்த இதுல சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போகலாம். நம்ம இப்ப இப்ப வந்துட்டு ஒரே நம்பரா இருக்கிறதுல எப்படி ஆன்சர் வந்து ஜீரோ வருது அப்படின்னா, இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போயிக்கலாம். இப்போ சம் ஆஃப் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபைண்ட் ஃபைண்ட் த சம் ஆஃப் இஸ் ஐ ஃபைண்ட் த சம் ஆஃப்னு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மைனஸ் ஆறு பிளஸ் பிளஸ் ஆறு சம் ஆஃப்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண நீங்க தான் முடிவு பண்ணணும். சம் ஆஃப்னா கூட்டணும், ரெண்டையும் கூட்டணும்னா என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணுனா இப்போ மைனஸ் ஆறு இருக்கு, மைனஸ் ஆறு இந்த முதல் நம்பர் எடுத்துக்கங்க. முதல்ல என்ன பண்றீங்க நீங்க மைனஸ் ஆறு இந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நம்பர்ல என்ன பொறுத்த வரைக்கும் முதல் நம்பருக்கு நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா முதல் மைனஸ் சிக்ஸுக்கு போகணும். நீங்க சிக்ஸுக்கு போய் முடிச்ச உடனே இந்த ஏரோ மார்க் கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறமா ஏரோ மார்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் ரைட் சைடு ஏரோ மார்க், லெஃப்ட் சைடு ஏரோ மார்க், அண்ட் தென் ஜீரோ, அண்ட் தென் மைனஸ் ஒன் வேல்யூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேச்சுரல் நம்பர் எழுதி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்ல நீங்க போகணும், இங்கிருந்து சிக்ஸுக்கு போகணும். இப்போ அடுத்து நான் சொல்லியிருக்க பிளஸ் பிளஸ்னா நம்பர் லைன்ல பிளஸ் அப்படின்னாக்கா ரைட் சைடு நீங்க போகணும் ஏரோ மார்க்கு, மைனஸ் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு போகணும் நீங்க ஏரோ மார்க். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் சிக்ஸுக்கு வந்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும் திரும்பவும் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அந்த பக்கம் நம்பர் லைன்ல ரைட் சைடு போகணும். இப்போ இங்க இருக்கிறீங்க நீங்க, நவ் யூ ஆர் இன் திஸ் பிளேஸ் ஓகே, மைனஸ் சிக்ஸ்ல நீங்க இருக்கீங்க. திரும்பவும் பிளஸ் சிக்ஸ் போனா அதே இடத்துக்கு போய் சார் என்ன வேல்யூ வருது உங்களுக்கு, இப்ப மைனஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னா ஜீரோ. நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தான் ப்ரொசீஜரா வரைஞ்சா மட்டும்தான். இப்ப எது கொடுத்தாலும் உங்களுக்கு இன்கேஸ் இங்க கொடுத்தோம்னு வச்சுங்க, இப்ப மாத்தி கொடுக்குறாங்க பிளஸ் சிக்ஸ் என்ன, அப்புறம் அப்புறம் பிளஸ் சிக்ஸ் சாரி பிளஸ் சிக்ஸ்னா எம்டியா இருக்கு பிளஸ் சிக்ஸ், அப்புறம் என்ன மைனஸ் பிளஸ் கூட வச்சுங்க பிளஸ் மைனஸ் சிக்ஸ் இப்படி இப்படி கொடுத்தா கூட ஆகும். நான் ஏற்க சொல்லியிருக்கேன் இந்த பிளஸ் மைனஸ் மட்டும் இங்க இருக்கிறது தான் பிராக்கெட்ல தான் மைனஸ் அது இன்டா நீங்க எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இது பிளஸ் சிக்ஸாவே இருக்கு, இது என்ன ஆகுது மைனஸ் சிக்ஸா மாறிடுது. அப்படி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் பிளஸ் சிக்ஸுக்கு போயிருக்கணும். பிளஸ் சிக்ஸுக்கு போயிட்டீங்களா, இது பிளஸ் சிக்ஸுக்கு போயிட்டீங்க, இது யோரா மார்க்க முடிக்கணும். இப்ப பாருங்க இப்ப அடுத்து என்ன ஆகும், அடுத்தது என்ன இருக்கு மைனஸ் சிக்ஸ், மைனஸ் சிக்ஸ் நீங்க எந்த பக்கம் டிராவல் பண்ணும், லெப்ட் சைட் டிராவல் பண்ணும். நம்பர் லைன் எப்பவுமே திரும்ப என்ன பண்றீங்க இங்கிருந்து திரும்ப அதே எடுத்துக்க, ஆனா ஏரோ மார்க் கம்ப்ளீட் பண்ண தெரியும், ஏரோ மார்க் கம்பல்சரி இருக்கணும். ரெண்டு எந்த பக்கம் போறீங்க நீங்க டீச்சர்ஸ் என்ன பார்ப்பாங்க மிஸ்ஸிங் என்ன பார்ப்பா அப்படின்னா, நீங்க ஜீரோல இருந்து ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் எந்த பக்கம் போயிருக்கு அதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்க ஜீரோல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து ஜீரோல இருந்து டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் ரிவர்ஸ்லோ லெஃப்ட் சைடு டிராவல் ஆகுறதோ ரைட் சைடு நீங்க வந்து மைனஸ் பிளஸ் மைனஸ்னா லெஃப்ட் சைடு டிராவல் பண்றீங்க பிளஸ்னா ரைட் சைடு போறீங்க. அந்த ஏரோ மார்க் சைன் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன வரும் ஈக்குவல் டு ஆன்சர் ஜீரோ. புரியுதுங்களா? ம் ஆ பண்ணி